Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா KTM Duke 250 BS6 மாடலோட பைக் டெலிவரி வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பைக் வந்து நம்ம எந்த ஷோரூம்ல எடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஈரோடு வீரப்பம்பாளையத்துல இருக்கிற KTM ஷோரூம்ல தான் நம்ம டெலிவரி எடுக்க போறோம். இந்த பைக் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஜனவரி மாசமே புக் பண்ணியிருந்தோம். ஆனா KTM manufacturing சைடுல டியிலே இருந்ததனால எங்களுக்கு 3 மாசத்துக்கு அப்புறம் இப்போதான் பைக் டெலிவரி கொடுக்குறாங்க. இவ்வளோ டிலே ஆனதுக்கு நாங்கள் ஷோரூம் சைடில் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா டியூக் 125 ஆர்சி 125 பைக்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கிறதுனால அதனுடைய ப்ரொடக்ஷன் தான் நிறைய போயிட்டுருக்கு. ஸோ வந்து 250 வந்து கொஞ்சம் டிலே ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் நாங்கள் 3 மாதம் வெயிட் பண்ணி இப்போ தான் அந்த பைக் வந்து நாங்கள் டெலிவரி எடுக்க போகிறோம். மார்னிங் 10:00 வண்டி டெலிவரி எடுத்துடலாம்னு சொன்னாங்க. ஸோ கரெக்ட் டைமுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ போனதுமே அவங்களுடைய ப்ராசஸ்லாம் முடிஞ்சோடனே நம்ம பைக் டெலிவரி எடுக்க போகிறோம். ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம ஷோரூம் வந்தாச்சு. ஸோ நம்ம வண்டி ரெடி ஆயிடுச்சுன்னு நம்ம ஷோரூமுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஷோரூமோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு டு பெருந்துரை ரோட்டில் வீரப்பம்பாளையம் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான் இந்த ஷோரூம் இருக்குது. இந்த ஷோரூமோட அட்ரஸ் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவையான அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஷோரூமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா KTM மாடல்ஸோட எல்லா பைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. இந்த ஷோரூமை பற்றி ஸ்பெசிஃபைடாக சொல்லணும்னா நாங்கள் பைக் புக் பண்ணதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்ம எப்போ ஃபோன் பண்ணி கேட்டாலும் கரெக்டான ரீசனோட நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம என்ன டீட்டெயில் கேட்டாலும் கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்கிறாங்க. எங்களுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா இந்த பைக் வந்து டெலிவரி கொடுக்கறதுக்கு இவ்வளோ டிலே ஆனால் தான், இது ஷோரூமோட கம்ப்ளைண்ட் கிடையாது, ப்ரொடக்ஷன் சைடில் இருந்த ப்ராப்ளம் தான். இருந்தாலும் அவங்க எவ்வளோ சீக்கிரம் பைக் டெலிவரி கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக நம்ம பைக் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த KTM 250க்காக தான் நாங்கள் 3 மாதம் வெயிட் பண்ணியிருந்தோம். ஒரு வழியாக டெலிவரி கொடுக்க போகிறாங்க. ஸோ நமக்கு டெலிவரி கொடுக்கறதுக்கு முன்னாடி KTM ஷோரூமில் அவங்களுடைய டெலிவரி செக்ஷனில் பைக்கை வச்சு கீ மற்ற ப்ராசஸ்லாம் பண்ணி நமக்கு டெலிவரி கொடுப்பாங்க. அதுக்கான ப்ராசஸ் தான் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம். ஜென்ரலாக இந்த மாதிரி KTM பைக் டெலிவரி பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலின்ட்டு ஒரு 10-15 பேர் வருவாங்க. பட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் வந்திருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டைமில் ஏன் நம்ம இப்படி கூட்டத்தை சேர்த்திக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நாங்கள் சிம்பிளாக 2 பேர் வந்து டெலிவரி எடுத்துட்டோம். அப்படி இல்லைன்னா நாங்களும் ஒரு கேங்காக வந்து ஒரு ஃபன்னாக ஒரு கூட்டமாக வந்து இந்த வண்டி டெலிவரி எடுத்து வந்திருப்போம். We'll be right back.
இப்போ டெலிவரி ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு பைக்கு நமக்கு வெளியே எடுத்து கொடுத்துட்டாங்க. இனிமேட்டு இந்த பைக் நம்மளுது தான். இப்போ ஷோரூமில் எல்லா வேலையும் முடிஞ்சுது. இப்போ நாங்கள் பைக்கு பூஜை போகிறதுக்காக திண்டல் முருகன் கோயிலுக்கு போக போகிறோம். அங்கே போயிட்டு பைக்கு ஃபுல்லாக பூஜை போட்டுட்டு நேராக வீட்டுக்கு போகிறது தான். நம்ம எவ்வளோ பெரிய பைக் எடுத்தாலும் அந்த பைக்குக்கு ஒரு மாலையை போட்டு ஒரு தேங்காய் உடைச்சி டயரில் எலுமிச்சி மலத்தை வச்சு ஏற்றிட்டு வண்டி எடுத்தால் தான் நமக்கு ஒரு வண்டி வாங்கின ஒரு திருப்தியாக இருக்கும். ஸோ இப்போ பூஜை வேலையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. நேராக நாங்கள் வீட்டுக்கு கிளம்புற வேலை தான். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பைக் டெலிவரி வீடியோ மட்டும்தான் நாங்கள் போட்டிருக்கோம். இனிமேட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பைக்கோட ஃபஸ்ட் ரிவ்யூ அதுக்கப்புறமேட்டு அதனுடைய சர்வீஸ் காஸ்ட்லேருந்து எல்லா வீடியோவும் வரிசையும் உங்களுக்காக நாங்கள் போட போகிறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.